என்னை குடும்பத்திலோ அலுவலகத்திலோ சிலர் மதிப்பதே இல்லை. மற்றவர்களிடமிருந்து மரியாதையை பெறுவது எப்படி? ஓம் சாந்தி. மற்றவங்க கிட்ட இருந்து மரியாதையை நான் அடையணும் அப்படின்னா முதல்ல நான் மற்றவர்களுக்கு மரியாதையை கொடுக்கணும். கொடுக்கறது தான் வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்காக நான் கொடுக்காம இருக்கணும்னு இல்லை, நான் கொஞ்சம் வள்ளல் தன்மையோட கொஞ்சம் பெரிய மனசு வச்சு அவங்களுக்கு நான் என்ன பண்ணிடலாம், மரியாதையை கொடுத்துடலாம். இப்போ மரியாதையை கொடுக்கணும் அப்படின்றப்ப ஏதோ வெளியில் ஷோக்காக நல்லா பேசுகிற மாதிரி கொஞ்சம் நடிச்சு சிரிச்சுட்டு அப்படி கிடையாது. அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை வந்து உளப்பூர்வமாக இதயத்துலேருந்து அது வெளியில் வரணும். அப்போ இதற்காக நான் வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கணும். எப்படி நான் வந்து ஒரு கடவுளோட குழந்தையா இருக்கேனோ அந்த மாதிரி தான் எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்னு நான் யாரை நினைக்கிறேனோ அவங்க கூட ஒரு கடவுளோட குழந்தை தான். எப்படி எனக்குள்ள ஒரு நல்லது கெட்டதுங்கிறது இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க கிட்டேயும் ஒரு நல்லது கெட்டது இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணோம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் எது அப்படிங்கிறத, என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதன் மீது என்னுடைய கவனத்தை திருப்பணும். அவங்க கிட்ட எதுவும் நல்லதே இல்லைங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இறைவனுடைய படைப்புல ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு விசேஷத்தன்மை இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு திருடன் கிட்ட கூட ஒரு நல்ல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவர்கிட்ட என்ன ஒரு நல்லது இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதன் மீது நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா மனதால என்னால அவருக்கு மரியாதையை கொடுக்க முடியும். அப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ரிசல்ட் என்ன, கொஞ்ச நாள்ல மரியாதையை நான் பெறவும் முடியும். நான் தாங்க மரியாதை கொடுத்துட்டே இருக்கேன், அவங்க வந்து கொடுக்கறதே இல்லை அப்படின்னு கூட சில டைம் நம்ம சொல்லுவோம். ஆனா நான் கொடுத்துட்டே இருக்கலாம், கொஞ்ச நாள் நான் பொறுமையா தான் இருக்கணும். நான் கொடுத்துட்டேன்னா உடனே அவங்க அடுத்த நாளே எனக்கு மரியாதை கொடுத்துருவாங்க அப்படின்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் நான் பொறுமையா இருக்கணும், தொடர்ந்து நான் மரியாதை கொடுத்துட்டே போகணும். அப்புறம் கொஞ்ச நாள்ல வெகு விரைவில் அவங்க கிட்ட இருந்தும் அதற்கான ரிட்டர்ன் மரியாதை எனக்கு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா என்ன நான் கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லையா. என்ன விதைக்கிறோமோ அதான் ரிட்டர்ன் வரும். ஸோ என்ன கொடுக்குறோமோ அதான் ரிட்டர்ன் திரும்பி என்கிட்ட வரும். இது எட்டர்னல் லா. அதனால நான் கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, அவ்வளவுதான். யாரும் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படி இல்லை, ஒரு சிலர் தான் எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை இல்லைங்களா, அது வீக்லயோ இல்ல ஆபீஸ்லயோ எதுவாரனா இருந்தாலும் சரி. அப்ப யார் கொடுக்கலையோ அவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, அதனாலதான் அப்படி நடக்குது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே போயிடணும். இன்னொன்னு அங்கிருந்து ரிட்டர்ன் எனக்கு மரியாதை கிடைக்கிற வரைக்கும் கூட என்னுடைய மனசை நான் என்ன பண்ணலாம், என் மனசை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், சுயம் பகவான் இறைவனே எனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறப்ப நான் எதுக்கு மற்றவங்களுடைய மரியாதையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும், அதற்காக நான் ஏன் ஃபீல் பண்ணணும். இப்படி சுயத்தை நான் கன்வின்ஸ் பண்ணி என்ன நான் சரி பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே மரியாதை கொடுத்துட்டே போகணும். ஓம் சாந்தே.